உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். நமக்கு ரிசல்ட் வேணும். உண்ணோ முடியணும் இல்ல தொடரணும், இருக்கா இல்லையான்னு இழுத்துக்கிட்டு இருக்க கூடாது. நல்லா ஆம்பளை ரோஷினோட அவ வீட்டுக்கு போறதுனால நமக்கு எந்த இழப்பும் கிடையாது. அங்க போறதுனால ஒருவேளை ரோஷினியோட மனசு மாறலாம், இல்ல இது ஒத்து வராதுன்னு கோடீஸ்வரனுடைய நம்பிக்கை விட்டு போகலாம். இப்படி இல்ல அப்படி நமக்கு முடிவு அவசியம். இது நல்ல டீல் தான் மாமா. முதல்ல இது ஒத்து வராதுன்னு கோடீஸ்வரன் அப்பாக்கு தெரியணும். அவர் நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நம்ம கெடுத்துற கூடாது. அவரே புரிஞ்சுக்கணும். ஆமாங்க, அவ்வளோ பெரிய பிசினஸ் மேன், நல்லா குழந்தைனார மருமகனா ஏத்துக்கிட்டு அவரோட மொத்த சொத்தையும் அவர் பேர்ல மாத்துறாருனா இவரை விட நல்ல மாமனார் கிடைப்பாரா? அக்கா, பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டா மாமனார் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. தேனு, அழகு மச்சா மாதிரி கெடா மீச வச்சவெல்லாம் உனக்கு புருஷனா வருவான் என்னைக்காவது எதிர்பார்த்தியா? ஐயோ, சத்தியமா இல்ல. அப்படிதான் இதுவும் நம்ம மேல இருக்கிற கோபத்தை நல்லா மாமா மேல காட்டுறாங்க. அந்த ரோஷினி நம்ம யாரும் இல்லாத தனிமை, புது சூழல், ரோஷினி மனச மாத்தலாமே, அதுவும் நடக்கலாம். நான் நினைக்கிறத தான் நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்றத தான் நானும் நினைச்சேன். ரெண்டும் ஒண்ணுதானா? அதைத்தான் நானும் சொல்றேன். தாத்தா, ஒருவேளை ரோஷினி ஒத்து போனா நல்லதுதான். என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ண மாதிரி இருக்கட்டுமே. முயற்சி பண்ணலாமேன்னு. அது ஒத்து வருமா? தாத்தா சொல்றது சரிதான், நாம முடிவெடுக்க ஒண்ணும் இல்ல, ரோஷினி தான் முடிவெடுக்கணும். என்ன முடிவெடுத்தாலும் அதுதான் முடிவுன்னு கோடீஸ்வரன் அங்களுக்கு தெரியணும். அப்படியா? அப்படிதானே? ஆனா என்ன கேட்டா ரோஷினியும் ரோஷினியோட அம்மாவும் ஒத்தே வரமாட்டாங்க. அந்த கோடீஸ்வரன் நேர்ல பாக்கணும், அப்பதான் நல்லா எனக்கு முடிவு எடுத்து அப்புறம் நம்ம வேற ஒரு பொண்ணு பார்க்கலாம். ஓகே நாட் ஓகேயான்னு குரோரபதி நோ தென் ரிசல்ட். அது யாரா குரோரபதி? மாமா, கோடீஸ்வரன் அப்பாவை தான் அப்படி சொல்றாங்க மாமா. ஆமாண்ணே, குரோரபதினா கோடீஸ்வரன் ஆங்கிலத்துல அர்த்தம்ண்ணே. ராஜு, வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காம சட்டு புட்டுன்னு ஒரு முடிவெடுங்கப்பா. ரோஷினி தானே முடிவு பண்ணும். நல்லானே அனுப்புறதா வேண்டாமான்னு நீங்க தான் முடிவெடுக்கணும். என்ன கேட்டா அனுப்புறது தான் நல்லது. ஒருவேளை ஒத்தே வராதுன்னு கோடீஸ்வரன் அப்பா தெரிஞ்சுக்கிட்டா அவரோட சொத்தை அவருக்கே கொடுத்துட்டு நல்லா குழந்தைனார நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். பாண்டவர் எல்லாமே நம்ம கையை விட்டு போயிடுச்சு, அடுத்தவங்க சொத்து நமக்கு எதுக்கு? யோ, எப்ப பார்த்தாலும் ஏன் அதே நினைச்சு பேசிட்டு இருக்க? விட ராசனே, அனுப்பிட்டா நல்லது. பெரிய மச்சான் சரின்னு தான் சொல்லுங்களா? ஒரு மாசம் தானே நல்லா பிரிய போறீங்க. ஒன்னும் நல்லது நடக்கும், இல்ல ரொம்ப நல்லது நடக்கும், அனுப்பல ஒண்ணுமே நடக்காது. என்ன சொல்ற ராஜசுந்தரம்? இல்ல நல்லா என்ன சொல்லுவான்னு தெரியல தாத்தா. நீங்க கவலைய விடுங்க மாமா, பேசுற மாதிரி ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு மந்திரம் தாத்தா பேசிடுவாரு. என்ன தாத்தா? அப்படியா? பரவாயில்லையே, கத்திய எம்பக்கமே திருப்பிட்டிய. வேற வழி? சிங்கமா வந்து சிக்கிருச்சு, பிறக பத்த வேண்டாமா? ஓகே, நானே பேசுறேன். நீங்களே பேசுறீங்க. நானே பேசுறேன். பேசதான் சொன்னேன். அதான் நானே பேசுறேன். நீங்க வேற ஆரம்பிச்சிடாதீங்க, சும்மா இருங்க. நீங்க போய் பேசுங்க தாத்தா. அதான் நானே பேசுறேன். என்ன, என்கிட்டயேவா? இதோட நிறுத்திப்போம், நானே பேசுறேன். நல்ல சுந்தரத்துக்கிட்ட எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறது? வரான் வரான். சிலம்பு சிங்கமே,
இது சாதாரண காபி இல்ல, சத்து காபி. ஆரோக்கியத்துக்கான அற்புத பானம். பருகி மகிழுங்கள். இந்தாங்க. வழக்கமா நீ குடுக்கிற காபி தானே? உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே, தைரியமா குடிக்கலாம்ல. எப்பவுமே உங்களுக்கு தமாசுதான். பாத்திரத்தை வச்சுட்டு வந்துடுறேன். நில்லு, உட்காரு. எதுக்கு உட்காரு? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. ஏன்ல கோடீஸ்வரன் சொத்து பூரா உன் பேர்ல எழுதி வச்சுட்டாரு, என்ன பண்ண போற? என்ன பண்ண போறன்னா என்ன கேள்வி இது? அந்த ஆள் காசு நமக்கு எதுக்கு? அவர்கிட்ட திருப்பி கொடுத்துட வேண்டியதுதான். எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? அதான் கையெழுத்து போட்டுட்டிய. என்ன எழுதியிருக்கு ஏது எழுதியிருக்குன்னு தெரியாம தானே கையெழுத்து போட்டு கொடுத்தேன். அதனால அது செல்லாது. வேணும்னா அதே மாதிரி அவர்கிட்டையும் ஒரு கையெழுத்து வாங்கிட்டு திருப்பி கொடுத்துட வேண்டியதான். கொடுக்கலாம். அவரு கொடுத்த சொத்தை திருப்பி கொடுக்கலாம். அவர் உன் பேர்ல வச்ச நம்பிக்கையை எப்படி திருப்பி கொடுப்ப? அதனால அதனால எழுதி கொடுத்த சொத்தை நீயே வச்சுக்க. அவங்க சொத்துக்கு நல்லா மாமா எப்படி வாரிசு ஆக முடியும்? தப்பு தாத்தா. அப்படி சொல்லு தாய், தேங்காய் உடைச்ச மாதிரி சொல்லு. வேற வழி என்னதான் பண்றது? பாண்டவர்கள் அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்கன்னு கோடீஸ்வரனா பாக்கு புரிய வைக்கணும். பாத்திகளா சிலம்பு சிங்கமே, பாண்டவர்கள் மட்டும் இல்ல பாண்டவர் இல்லத்து மருமகள்களும் அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க. கரெக்டா சொன்னீங்க மாமா. என்ன பாடுபட்டாலும் எங்க போனாலும் பாண்டவர்களத்தோட பேர் கெட்டு போயிட கூடாது. கேட்டீங்களா? கேட்டீங்களா சிலம்பு சிங்கமே? பாண்டவங்க பேராசக்காரங்கள பேராண்மக்காரங்கன்னு கண் கூட கோடீஸ்வரன் அப்பாவை நம்ப வைக்கணும் தாத்தா. நீங்க பேசுறதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனா இத முடிவா எடுத்துக்க முடியாத. நல்லா நீ என்ன சொல்ற? நான் என்ன சொல்றது? சீமாட்டிகள் சொல்லிட்டாங்கல்ல, அவங்க சொல்றதுதான் பாண்டவர் இல்லத்துடைய முடிவு. பாண்டவர்களுடைய இல்லத்தரசிகள் சாதாரணமானவர்கள் அல்ல, எங்க குடும்பத்து ஞான களஞ்சியங்கள். சொத்தை திருப்பி கொடுத்துடலாம், ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. ஐயோ, சிக்கலா? என்ன சிக்கல் தாத்தா? இருக்க இருக்கிறதுனால தானே சொல்றேன். நல்ல மாமா, என்ன சிக்கலா இருந்தாலும் பாண்டவர்கள் சுயநலம் இல்லாதவங்கன்னு புரிய வைக்கணும். என்னன்னு சொல்லுங்க தாத்தா, நல்ல மாமாவோட மனசு அடிச்சுக்கிட்டு பாருங்க. ஆமா சிலபசிங்கமே, உள்ளுக்குள்ள இதை என் படபட படபடன்னு எந்திர மாதிரி ஓடுது, சீக்கிரம் சொல்லுங்க. கோடீஸ்வரன் புரிஞ்சுக்கணும்னா கோடீஸ்வரன் நடக்கிறத கவனிக்கணும். கோடீஸ்வரன் கவனிக்கணும்னா கோடீஸ்வரன் கூட இருக்கணும். கோடீஸ்வரன் கூட இருக்கணும்னா நல்லா நான நீ அவன் கூட தான் இருக்கணும். கோடீஸ்வரன் கூட இருக்கணும்னா நீ அவர் வீட்டுக்கு போகணும், அவர் கூடவே தங்கணும். சூப்பர் ஐடியா தாத்தா. தேங்க்ஸ். ஆமா சூப்பர் ஐடியா தாத்தா. நன்றி. நிப்பாட்டுங்க. அவர் என்ன சொல்லிட்டாருன்னு நீங்க பக்கவாத்திய வசிச்சிருக்கீங்க? தப்பா பேசாதீங்க, போங்க உள்ள. என்ன மாமா இப்பதானே பாராட்டுனீங்க? ஆமா, இம்புட்டு நேரம் நல்லதா சொன்னீங்க, புகழ்ந்தேன், பாராட்டுனேன், இப்ப தப்பால பேசிட்டு இருக்கிறீ. நெற்றிக்கண் திறப்பினம் குற்றம் குற்றம் என்று சொன்ன நக்கீரன் பரம்பரையில வந்தவன். மூளை இல்லாம பேசாதீங்க, அந்த ஆள் வீட்டுக்கு நான் போனேன். கொழுந்தனாரே, நீங்க போனா போங்க, போகாட்டி இங்கே இருங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லு மல்லிகா.